மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சருடைய வழிகாட்டுதலுடன் இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய கோயம்புத்தூருக்கான கூட்டு குடிநீர் திட்ட தொடக்க விழா மற்றும் அரசு நலத்திட்ட உதவிகள் விழாவை மிகச்சிறப்பாக ஏற்பாடு செய்து தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கக்கூடிய மாண்புமிகு நகராட்சி நிர்வாகத்துறையுடைய அமைச்சரும் கழகத்துடைய முதன்மை செயலருமான அனந்த் கே நேரு அவர்களே, மாவட்ட பொறுப்பு அமைச்சரும் மாண்புமிகு வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் அண்ணன் திரு முத்துசாமி அவர்களே, நாடாளுமன்ற உறுப்பினரும் கழகத்துடைய துணை பொதுச் செயலாளர் அண்ணன் திரு ஆராசா அவர்களே, நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அண்ணன் திரு பி ஆர் நடராஜன் அவர்களே, அண்ணன் திரு சண்முகசுந்தரம் அவர்களே, வணக்கத்திற்குரிய கோவை மாநகர மேயர் சகோதரி கல்பனா ஆனந்த்குமார் அவர்களே, நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறையினுடைய அரசு முதன்மை செயலாளர் திரு முனைவர் கார்த்திகேயன் ஐஏஎஸ் அவர்களே, தமிழ்நாடு குடிநீர் வடிகால் வாரிய மேலாண்மை இயக்குனர் திரு தட்சிணாமூர்த்தி ஐஏஎஸ் அவர்களே, நகராட்சி நிர்வாக இயக்குநரக இயக்குனர் திரு சிவராசு ஐஏஎஸ் அவர்களே, கோவை மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு கிராந்திகுமார் பாணி ஐஏஎஸ் அவர்களே, கோயம்புத்தூர் மாநகராட்சி ஆணையாளர் திரு சிவகுரு பிரபாகர் ஐஏஎஸ் அவர்களே, கோவை மாநகர துணை மேயர் திரு வெற்றிச்செல்வன் அவர்களே, மாநகராட்சியினுடைய மண்டல குழு தலைவர்கள் இளஞ்செல்வி கார்த்திக் அவர்களே, மீனா லோகநாதன் அவர்களே, திரு கதிர்வேல் அவர்களே, திரு தெய்வானை தமிழ்மறை அவர்களே, திரு தனலட்சுமி அவர்களே, கழகத்துடைய மாவட்ட கழக செயலாளர்கள் அண்ணன் கார்த்திக் அவர்களே, அண்ணன் தொண்டாமுத்தூர் ரவி அவர்களே, அண்ணன் தளபதி முருகேசன் அவர்களே, டாக்டர் மகேந்திரன் அவர்களே, சகோதரர் வி சி சந்திரகுமார் அவர்களே, சகோதரர் ஈரோடு பிரகாஷ் அவர்களே, அண்ணன் டி ஆர் எஸ் அவர்களே, சகோதரர் ஹக்கீம் அவர்களே, திரு தனபால், திரு சவாரி கார்த்திக் உள்ளிட்ட கழகத்துடைய மூத்த நிர்வாகிகளே, உள்ளாட்சி அமைப்புகளுடைய அனைத்து பிரதிநிதிகளே, அனைத்து அரசு அலுவலர்களே, பத்திரிகை மற்றும் மீடியா நண்பர்களே, நலத்திட்ட உதவிகளை பெற வந்துள்ள என் அருமை சகோதரிகளே, சகோதரர்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, முத்தமிழ் டாக்டர் கலைஞருடைய உயிரினும் மேலான அன்பு உடன்பிறப்புகளே, உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். கோவை மாநகரில் புதிதாக இணைக்கப்பட்டுள்ள பகுதிகளைச் சார்ந்த மக்களுடைய குடிநீர் தேவையை கருத்தில் கொண்டு ரூபாய் 780 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் உருவாக்கப்பட்டுள்ள இந்த பில்லூர் 3 குடிநீர் திட்டத்தை தொடங்கி வைக்கின்ற அந்த நிகழ்ச்சி, அதோடு நகராட்சி நிர்வாகம், தமிழ்நாடு வாழ்விட மேம்பாட்டு வாரியம், பொதுப்பணித்துறை, வேளாண்மை, ஊரக வளர்ச்சி, நீர்வளம் உள்ளிட்ட அனைத்து துறைகளுடைய கீழ் 1419 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் முடிவுற்ற பணிகளை தொடங்கி வைப்பது, புதிய திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டுவது மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்குவதற்காக இன்றைக்கு இந்த கோவை மாநகருக்கு வந்து உங்களை எல்லாம் சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன், பெருமை அடைகின்றேன். மணி 1:30 மணியை தாண்டி போய் கொண்டிருக்கிறது. எனக்கு தெரியும் உங்கள் அத்தனை பேர் மூஞ்சிலையும் தெரியுது, பசி தெரியுது. உங்களுக்கு பசிக்குதோ இல்லையோ, எனக்கு பசிக்குது. பசிச்சா சாப்பாடு கொடுத்துருவாங்க, சாப்பிட்டலாம். ஆனால் சாப்பிட்டதுக்கப்புறம் தண்ணி குடிக்கணும். அது ஏன்னா சாப்பாடு மட்டும் பத்தாது, குடித்தண்ணீர் ரொம்ப முக்கியம். அந்த அடிப்படையில் தான் இன்றைக்கி இந்த நிகழ்ச்சி இவ்வளவு சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது. அண்ணன் முத்துசாமி அண்ணன் சொன்னபோது குறிப்பிட்டார்கள், சூசகமாக சொன்னார்கள், விளையாட்டுத்துறை அமைச்சர் அவர்கள் எப்பொழுதுமே கோவையிலும் ஈரோடையுமே சுற்றி கொண்டிருக்கிறார் என்று. அந்த மாதிரி அடிக்கடி மாதம் ஒரு முறை இந்த கோவை மாநகருக்கு நான் வந்து கொண்டிருக்கின்றேன். நான் அடிக்கடி செல்கின்ற ஊர் என்றால் அது கோவை ஒன்றும் இன்னொரு பெருமை என்னன்னா, முத்தமிழ் டாக்டர் கலைஞர் அவர்கள் வாழ்ந்த ஊர் இந்த கோயம்புத்தூர். எனவே ஒவ்வொரு முறை வரும்பொழுதும் உங்களுடைய எழுச்சி, வரவேற்பு, உங்களை எல்லாம் சந்திப்பதில் மீண்டும் என்னுடைய மகிழ்ச்சியை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். 3 நாட்களுக்கு முன்புதான் ஈரோடு மாவட்டத்திற்கு சென்றிருந்தேன். அங்கே ஒரு நிகழ்ச்சி, அரசு நிகழ்ச்சி, 318 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நலத்திட்ட உதவிகள். இன்னும் மகிழ்ச்சியாக சொல்லணுன்னா, மகளிர் சுய உதவி குழுக்களுக்கான அந்த இணைப்பு, வங்கி இணைப்புகளை வழங்கினேன். மகளிர் சுய குழுக்களைச் சேர்ந்த அருமை சகோதரிகளுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். பலமுறை கூறியிருக்கின்றேன், நான் என்னுடைய வீட்டில்
அதிகமாக பயன்படுத்துவது மகளிர் சுயஉதவி குழுக்கள் சகோதரிகள் நீங்கள் தயார் செய்கின்ற அந்த பொருட்கள் தான். என்னுடைய இல்லத்தில் மட்டுமல்ல நம்முடைய மாண்பு முதலமைச்சருடைய இல்லத்திலும் நீங்கள் கொடுக்க நீங்கள் தயார் செய்கின்ற அந்த பொருட்கள் தான். சட்டமன்றத்திலே பேசுகிறேன், இனிமேல் யாரும் யாருக்கு பரிசு பொருட்கள் தர்றானோ நினைவு பரிசு தர்றனாலும் மகளிர் சுயஉதவி குழுக்கள் தயாரிக்கின்ற பொருட்களை மட்டுமே கொடுக்க வேண்டும் என்று சட்டமன்றத்திலே பேசினேன். அதை தொடர்ந்து நான் செய்து கொண்டு வருகின்றேன். அவ்வளோ தைரியமாக நான் ஏன் சொல்கிறேன்னா உங்களுடைய உழைப்பு மீது வச்சிருக்கக்கூடிய நம்பிக்கை, நீங்கள் தயார் செய்கின்ற பொருட்கள் தரமாக இருக்கும் என்ற அந்த நம்பிக்கை. இன்று காலை தந்தை பெரியாரும் பேரறிஞர் அண்ணாவும் சந்தித்து கொண்ட முதல் முறை சந்தித்து கொண்டு திருப்பூருக்கு சென்றோம். அங்கே 4வது குடிநீர் திட்டத்தை ரூபாய் 1121 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அதை தொடங்கி வைத்துவிட்டு இப்பொழுது கலைஞர் வாழ்ந்த ஊர் கோயம்புத்தூருக்கு நான் வந்திருக்கின்றேன். சென்ற தேர்தல் நேரத்தில் நம்முடைய மாண்பு முதலமைச்சர் அவர்கள் கோவை மக்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு வாக்குறுதியை அளித்தார்கள். கோவை மாநகர் முழுவதும் தங்கு தடையின்றி குடிதண்ணீர் வழங்கப்படும் என்று தேர்தல் அறிக்கையில் சொல்லியிருந்தோம். அந்த வாக்குறுதியை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் உங்கள்கிட்ட கொடுத்தார். இப்பொழுது அந்த வாக்குறுதி உங்களுக்கு நிறைவேற்றி தரப்பட்டுள்ளது. இந்த பின்னூர் 3 குடிநீர் திட்டத்தின் மூலம் இனி 2 நாட்களுக்கு ஒரு முறை கோவை மக்களுக்கு குடிதண்ணீர் கிடைக்க உள்ளது. கோவை மட்டுமல்ல, தமிழ்நாட்டில் உள்ள எல்லா மாநகராட்சிகளிலும் நகராட்சி பேரூராட்சிகளிலும் கிராமங்களிலும் சீரான குடிநீர் விநியோகம் வழங்குவதை நம்முடைய கழக அரசு திராவிட மாடல் அரசு உறுதிப்படுத்தி வருகின்றது. தமிழ்நாட்டில் குடிநீர் திட்டங்களை எல்லாம் திட்டமிட்டு நிறைவேற்றி வருகின்ற இந்த தமிழ்நாடு குடிநீர் மற்றும் வடிகால் வாரியத்தை 1971 நம்முடைய முத்தமிழர் டாக்டர் கலைஞர் அவர்கள் தான் தமிழ்நாட்டில் முதல் முறை அதை துவக்கி வச்சாங்க. இன்றைக்கு தமிழ்நாட்டுடைய பல மாநகரங்களும் கிராமங்களும் தண்ணீர் தட்டுப்பாடு என்று இருக்கிறதுனா அதற்கு காரணம் அதற்கான விதையை போட்டது நம்முடைய முத்தமிழங்கர் டாக்டர் கலைஞர் அவர்கள் 1971 முத்தமிழ் டாக்டர் கலைஞருடைய தொலைநோக்கு பார்வை தான் இதற்கு காரணம். அப்படிப்பட்ட நம்முடைய பெருமைமிகு கலைஞருடைய நூற்றாண்டில் இன்றைக்கு இந்த பில்லூர் 3வது குடிநீர் திட்டத்தை தொடங்கி வைப்பதிலும் பல்வேறு நலத்திட்ட உதவிகளை வழங்குவதிலும் நான் மிகுந்த பெருமை அடைகின்றேன். இன்றைக்கு தமிழ்நாடு வேகமாக வளர்ச்சி அடைந்து வருகின்றது. கிராமங்களிலிருந்து வேலைக்காக நகரத்தை நோக்கி வர்றவங்க எண்ணிக்கை தினந்தோறும் அதிகமாயிட்டே இருக்கு. தமிழ்நாட்டின் மாநகராட்சிகள் அனைத்தும் விரிவடைகின்றன, பெருசாகிட்டு இருக்கு. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நகரங்கள் வேகமாக வளர்ந்துட்டு வருது. இதைத்தான் ஆங்கிலத்தில் அர்பனைசேஷன் என்று சொல்வார்கள். 2011 புள்ளி விவரப்படி தமிழ்நாட்டில் 48.4% பேர் நகரத்தில் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. இது வருஷம் உயரும் அப்படின்னா புள்ளி விவரங்கள் சொல்லுது. 2020 53% இருக்கும்னு கணிக்கப்பட்டது. அந்த அளவுக்கு தமிழ்நாடு வேகமாக நகர்மயமாகி வருகின்றது. நகரங்கள் இப்படி வேகமாக வளர்ச்சி அடையும் பொழுது அதற்கு ஏற்றவாறு உட்கட்டமைப்புகளை உருவாக்க வேண்டிய கடமை அரசுக்கு உண்டு. சாலைகளை விரிவாக்கம் செய்ய வேண்டும், புதிய பாலங்கள் கட்ட வேண்டும், போக்குவரத்து வசதிகளை சரி செய்ய வேண்டும், சாக்கடை வசதிகளை விரிவுபடுத்த வேண்டும், குடிநீர் வசதியை திட்டங்களை நிறைவேற்ற வேண்டும். நகரங்களில் 2035 என்ன மக்கள் தொகை இருக்கும், 2050 என்ன மக்கள் தொகை இருக்கும் என்பதையெல்லாம் இப்பவே கணித்து அதற்கு ஏற்ற மாதிரி திட்டங்களை வகுக்க வேண்டும். இதையெல்லாம் கருத்தில் கொண்டுதான் நகராட்சி நிர்வாகத்துறையில் நம்முடைய திராவிட மாடல் அரசு அதிக கவனம் எடுத்து பல நல்ல திட்டங்களை செயல்படுத்தி வருகின்றது. இந்த துறையினுடைய அமைச்சராக அண்ணன் திரு நேரு அவர்கள் இருக்கின்றார்கள், சொல்லவே தேவையில்லை. கழகத்துடைய முதன்மை செயலாளர் மட்டுமல்ல, களத்திலும் மக்கள் பணியிலும் அவர் எப்பவுமே முதன்மையானவர் என்பதை தொடர்ந்து நிரூபித்துக் கொண்டு வருகின்றார். கோவையோடு புதிதாக இணைக்கப்பட்ட பகுதிகளுக்கு குடிநீர் எடுத்து செல்வதற்காக நிறைவேற்றப்படுகின்ற இந்த திட்டத்தின் மூலம் நாளொன்றுக்கு நபர் ஒருவருக்கு 135 லிட்டர் குடிநீர் கிடைக்கின்றோம். இப்பொழுது நாள் ஒன்றுக்கு 178 மில்லியன் லிட்டர் பர் டே தண்ணீர் கிடைத்துக் கொண்டிருக்கிறது. 2050 இது அதிகமாக்கப்பட்டு இந்த திட்டத்தின் மூலம் 318 MLD வரை தண்ணீர் கிடைக்கும் என்று கூறுகின்றார்கள். இந்த குடிநீர் திட்டம் கோவை மக்களுடைய தாகத்தை தணிப்பதோடு மட்டுமின்றி இந்த மாநகரம் சீராக இயங்கவும் வழிவகை செய்துள்ளது. இன்றைக்கு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் நகரங்களுடைய வளர்ச்சியை அடுத்த கட்டத்துக்கு எடுத்து சென்று கொண்டிருக்கிறார். இந்தியாவுடைய மற்ற மாநிலங்களில் உள்ள நகரங்களுக்கும் தமிழ்நாட்டில் உள்ள நகரங்களுக்கும் நிறைய வித்தியாசம் உண்டு. நமது தமிழ்நாட்டில் தான் பெருநகரங்கள் என்று சொல்லப்படும் மெட்ரோபாலிட்டன் சிட்டிஸ், அதிலிருந்து மீடியம் அண்ட் ஸ்மால் சிட்டிஸ் அண்ட் டவுன்ஸ் என்று சொல்லப்படும் அடுத்தடுத்த நிலையில் உள்ள சிறிய நகரங்கள் வரை எல்லாமே சீரான வளர்ச்சி அடைஞ்சிருக்குது.
மற்ற மாநிலங்களுடைய நிலைமை அப்படி கிடையாது. அங்கெல்லாம் ஒரு பெருநகரம் இருந்துச்சுன்னா அந்த ஒரு நகரம் மட்டும்தான் வளர்ந்துருக்கும், அதற்கு அடுத்த இடத்துல இருக்கக்கூடிய ஒன்று ரெண்டு நகரங்கள் வளர்ந்துருக்கும். ஆனால் தமிழ்நாட்டை எடுத்துக்கொண்டால் சென்னை மட்டும் வளரவில்லை, இங்கே நம்முடைய கோயம்புத்தூர், மதுரை, திருச்சி, சேலம் அப்படின்னு அனைத்து நகரங்களும் வளர்ந்துருக்கிறது. கோயம்புத்தூர்னா கோயம்புத்தூர் மட்டும் வளரல, அதை சுற்றி இருக்கக்கூடிய ஈரோடு, திருப்பூர், நாமக்கல் போன்ற ஊர்களும் வளர்ச்சியை பெற்றிருக்கின்றன. வளர்ச்சி என்று சொன்னால் தொழில் வளர்ச்சி, கல்வி வளர்ச்சி, சுகாதார வளர்ச்சி, நகர உட்கட்டமைப்பு வசதி என்று அனைத்து தளங்களிலும் வளர்ச்சி அடைஞ்சிருக்கிறது நம்முடைய தமிழ்நாடு. ஆனால் மற்ற மாநிலங்களோடு நீங்கள் ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு வித்தியாசம் இருக்கும். இது போன்ற ஒரு பரவலான வளர்ச்சியை மற்ற மாநிலங்களை உங்களால் பார்க்க முடியாது. அர்பன் டெவலப்மெண்ட் என்று சொல்லப்படுகின்ற நகர வளர்ச்சியில் மட்டும் நம்முடைய திராவிட மாடல் அரசு செய்திருக்கின்ற சாதனைகளை உங்களுக்கு எடுத்து சொன்னேன். அதே போல் கிராமப்புறங்களில் ஏராளமான சாதனைகளையும் செஞ்சுருக்கிறோம். எல்லா துறைகளிலும் தமிழ்நாடு சிறந்து விளங்குகின்றது. மற்ற மாநிலங்களுக்கெல்லாம் தமிழ்நாடு ஒரு மாடல் அரசாக திகழ்ந்து கொண்டிருக்கிறது. இந்த மாடலை பின்பற்றினால் மற்ற மாநிலங்களும் வளர்ச்சியை அடைய முடியும் என்று பொருளாதார அறிஞர்கள் கூறுகின்றார்கள். அந்த மாடலை தான் நாம் பெருமையாக திராவிட மாடல் என்று அழைத்து கொண்டிருக்கிறோம். அந்த வகையில்தான் நம்முடைய முதலமைச்சர் திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் இந்தியாவுடைய நம்பர் ஒன் முதலமைச்சர் என்ற அந்த பெருமையை பெற்றுக் கொண்டிருக்கிறார். பல்வேறு திட்டங்கள், கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம், மகளிருக்கு கட்டணமில்லா பேருந்து வசதி திட்டம், காலை உணவு திட்டம், புதுமை பெண் திட்டம், நான் முதல்வன் திட்டம் என நம்முடைய திராவிட மாடல் அரசு செயல்படுத்துகின்ற ஒவ்வொரு திட்டமும் இந்தியாவை வழிநடத்திக் கொண்டிருக்கிறது. காலை உணவு திட்டம், முதலமைச்சருடைய காலை உணவு திட்டம், நம்முடைய திட்டத்தை பார்க்கறதுக்காக பிற மாநிலங்கள்லேருந்து வந்து, தெலுங்கானாலேருந்து வந்து இந்த திட்டத்தை பார்த்து இதை எப்படி இவ்வளோ சிறப்பாக செயல்படுத்துறீங்கன்னு பார்த்துட்டு இப்போ மற்ற மாநிலங்களில் நம்ம திட்டத்தை அங்கே விரிவுபடுத்துகிறாங்க. இதுதான் நம்முடைய திராவிட மாடல் அரசுக்கு கிடைத்திருக்கக்கூடிய வெற்றி. அந்த வகையில்தான் இன்றைக்கு கோவையில் ரூபாய் 1419 கோடி மதிப்பில் பல்வேறு துறைகள் சார்பாக நிறைவேற்றப்பட்டுள்ள இந்த திட்ட பணிகளை இன்றைக்கு துவங்கி வைத்திருக்கின்றோம். இன்றைக்கு நம்முடைய அரசு, தமிழ்நாடு அரசு கடுமையான ஒரு நிதிநிலை எதிர்கொண்டாலும் இவ்வளவு 1000 கோடி மதிப்பிலான திட்டங்களை தொடர்ந்து நிறைவேற்றி வருகின்றோம். குறிப்பிட்டு சொல்லுவேன்னா கடந்த 5 வருஷத்தில் மட்டும் தமிழ்நாடு அரசு, தமிழ்நாட்டு மக்கள் ஒன்றிய அரசுக்கு கொடுத்திருக்கக்கூடிய, கட்டியிருக்கக்கூடிய, செலுத்திருக்கக்கூடிய வரி கடந்த 5 வருஷத்தில் ஒன்றிய அரசுக்கு நாம 600,000 கோடி ரூபாய் கொடுத்துருக்குறோம், வரியாக கட்டியிருக்கிறோம் 600,000 கோடி. ஆனால் ஒன்றிய அரசு திருப்பி நமக்கு எவ்வளோ தலைமை தராங்க, தமிழ்நாடு அரசுக்கு வெறும் 158,000 கோடி. ஆனால் மற்ற மாநிலங்களுக்கெல்லாம் கூடுதலாக கொடுக்குறாங்க. தமிழ்நாட்டு மக்கள் நீங்கள் 1 ரூபா ஒன்றிய அரசுக்கு வரியாக கட்டினீங்கன்னா உங்களுக்கு ஒன்றிய அரசு திருப்பி தர்றது வெறும் 29 காசு. இருந்தாலும் இந்த கடும் நிதி நெருக்கடிக்கு நடுவில் நம்முடைய கழக அரசு இந்த திட்டங்களையெல்லாம் தமிழ்நாட்டு மக்களுக்காக தொடர்ந்து செயல்படுத்தி வருகின்றது. எனவே இதை உணர்ந்து பொதுமக்களாகிய நீங்கள் இந்த திட்டங்களுடைய பயனாளிகள் மட்டும் கிடையாது, இந்த திட்டங்களுடைய பங்கேற்பாளர்கள் என்றுதான் இந்த அரசு உங்களை பார்க்கின்றது. இந்த நேரத்தில் உங்கள்கிட்ட நான் மீண்டும் கேட்டுக்கொள்கின்றேன், கோவை மக்கள்கிட்ட அடுத்த 2 மாதம் மிக மிக முக்கியமான காலம். நான் இதற்கு மேலே சொல்ல விரும்பலை, உங்களுக்கே புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் தான் சென்ற முறை சின்ன சின்ன தவறுகள் நடந்திருந்தாலும் அதையெல்லாம் நான் திருத்தி கொண்டு அதை சரி செய்ய வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கின்றேன். எனவே நீங்கள் தான் இந்த அரசினுடைய பிராண்ட் அம்பாசிடர்ஸ், நீங்கள் தான் இந்த அரசினுடைய தூதுவர்கள், நீங்கள் தான் நம்முடைய முதலமைச்சருடைய முகம், அவருடைய முகமாக இருந்து இந்த திட்டங்களை எல்லாம் மக்கள்கிட்ட எடுத்து சென்று வேண்டும் என்று நான் கேட்டுக்கொண்டு இந்த வாய்ப்பை அளித்த நம்முடைய அமைச்சர் அண்ணன் நேரன் அவர்களுக்கும், அண்ணன் முத்துசாமி அண்ணன் அவர்களுக்கும், அனைத்து அரசு அலுவலர்களுக்கும், வந்திருந்த அத்தனை தாய்மார்கள் அத்தனை பேருக்கும், மகளிர் சுயதிவு குழுவை சேர்ந்த அருமை சகோதரிகள் அத்தனை பேருக்கும், கழக மூத்த முன்னோடிகள் நிர்வாகிகள் அத்தனை பேருக்கும் மீண்டும் என்னுடைய நன்றியை தெரிவித்து வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.